நாட்டின் பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்திய போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் 7வது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து பெருமிதம் கொள்வதாக கூறினார். குறிப்பாக வடகிழக்கு உட்பட நாட்டின் தொலைதூர பகுதிகளில் உள்ள அனைவருக்கும் வங்கி சேவை கிடைக்க செய்வதில் இந்த வங்கி உறுதியாக உள்ளது என்றார். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி மூலம் நாடு முழுவதும் 9,88,00,000 பேர்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு திட்டங்களின் மூலம் 45,000 கோடி ரூபாய் நிதி பலன் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.